Hello students, இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போர்ஷன்ல கண்டினியூஷன் பார்க்க போறோம். ஐ கான் கிளைம் த ட்ரீ அப்படிங்கற ப்ரோஸோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். Don't you want to climb it again? My parents won't mind. No, no, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see the tree? Thick branch stretching out over the roof. Halfway along, if there isn't a small hollow in which I used to keep some of my treasure. What kind of treasures? So, வந்து அந்த பொண்ணு அவள் வந்து போன இதில் நம்ம என்ன சொன்னோம், அவர் வந்து என்ன சொன்னார், அவர் வந்து எப்பவுமே அந்த பலாப்பழம் மரத்தில் வந்து ஏறி நின்று விளையாடுவாராம். ஸோ அந்த பொண்ணுக்கு அப்புறம் ஏன் இப்போ நீ போய் ஏற மாட்டீங்களா, மரம் ஏற மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாள். அதுக்கு அவர் சொல்கிறா, இல்லை இல்லை, இந்த கார்டன் இந்த தோட்டத்தோட செவரில் ஏறினதே என்னால் முடியல, இது நான் மரத்தில் வேறு எப்படி ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். சும்மா அங்கே வந்து உட்காருவான், உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பலாப்பழம் மரத்தில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை தான் வந்து நான் எப்பவுமே வந்து என்னோட ட்ரெஷர் ட்ரெஷர்னா அவருக்கு புதையல் மாதிரி விஷயங்களை அங்கே தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குற, என்னென்ன புதையல் அப்படி, என்ன புதையல் அது அப்படின்னு கேட்குறா. ஹோ, நத்திங் வெரி வேல்யூபிள், மார்பிள்ஸ் ஐ வில் வான், அ புக் ஐ வாசன் சப்போஸ் டு ரீட், அ ஃபியூ ஓல்ட் காயின்ஸ் ஐ ஹவ் கலெக்டட், திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட், ஐ வாஸ் அ பிட் ஆஃப் க்ரோ, யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே, தேர் ஆர் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் அயன் கிராஸ், well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration award for bravery during the war. The first World War, when my grandfather fought in France, he got it from the German soldier. So, வந்து அவர் வந்து சொல்றாரு, ஸோ வந்து ரொம்ப ரொம்ப மதிப்புள்ள ட்ரெஷர்லாம் ஒன்றும் வச்சிடல, நான் கேம்ஸ் விளையாடி எனக்கு கிடைச்ச மார்பிள்ஸ் வந்து ஆஃபர் அதுவும், அதுக்கப்புறம் வந்து எந்த புக்கு நான் படிக்கக்கூடாதோ அந்த புக்கு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழைய காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், 50 பைசா அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாராம். அப்போ வந்து பொருள் வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும், பட் வந்து அவர் வந்து அந்த அந்த இடத்துல போய் ஏதாவது ஒழிச்சு வைக்கணும்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அவர் வந்து அவரோட கிராண்ட் தாத்தாவோட அயன் கிராஸ்ன்ற ஒரு மெடல், ஆக்சுவலி இதுதான் அந்த மெடல், ஓகேவா. ஸோ அது வந்து என்ன பண்ணாங்களாம், அது வந்து என்ன போய் ஒழிச்சு வச்சிருவாரா, அதுல போய் ஒழிச்சு வச்சுட்டாரா, வெல் அது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு தாத்தா கிடையாது, பட் வந்து அவரு போர்ல வந்து நல்லா வீரமா சண்டை போட்டதுக்காக அவங்க தாத்தாக்கு அது கிஃப்டா வந்து கொடுத்தாங்களாம், ஒரு மெடல், ஒரு ஜெர்மன் சோல்ஜரா, ஈ காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர், ஜெர்மன் சோல்ஜர் ஒருத்தர் வந்து கொடுத்த அவார்டு அது அப்படின்னு சொல்றாங்க. Do you still have it? No, he said, looking here in the eyes I left in the jackfruit trees. So, okay, da ninnu vechirkingla and avada appdi na ponnu kekkumbodhu avar solraru illa appdi solittu avar kanna paathittu didinu vanda and marathanda paakraram. You left it in the tree? Adha avar paakradhile avar kandupidichita neenga marathanda vechingla appdi ketirka. Yes, I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that, I simply forgot all about it. ஸோ வந்து அவர் என்ன பண்ணாரா, அவன் தாத்தா அந்த மெடல் வந்து அந்த மரத்துல போய் ஒழிச்சு வச்சுட்டாராம். அவங்க பாட்டி இருந்ததுக்கு அப்புறம் அவங்க வீடு காலி பண்ணி போகும்போது கப்பல்ல போற ஆர்வத்துல என்ன பண்ணாரா, இங்க எல்லாம் ஒழிச்சு வச்சதை மறந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்றாராம். She quietly said, it may still be there in the hollow part of the branch. ஸோ ஒரு மரத்துல நடுவில் ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா அது பேர் தான் ஹாலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் நினைச்சா வந்து சொல்றா, அவக்குள்ளே சொல்றா, கண்டிப்பா அதுலதான் இருக்கும், அது எங்கேயுமே போயிருக்காது அப்படின்னு சொல்றான். Yes, he said, It's 25 years, but it may still be there, unless someone else found it. அது ஆமா, அங்கதான் இருக்கும், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கதான் வச்சேன், அன்லெஸ் வந்து அது எப்படி இருக்கும்னா யாராவது கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அது இருக்கும் அப்படின்னு சொல்றான். Would you like to go and look? அவன் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்கறா, நீங்க போய் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னால வந்து ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோ, இதுக்கப்புறம் என்னால வந்து எனக்கு வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏற முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. If you can't, I will go and see. You just sit here and wait for me. ஸோ அந்த பொண்ணு சொல்ல, உங்களால் போக முடியலன்னா விடுங்க, நான் போய் பார்க்குறேன், நீங்கள் எனக்காக இங்கே காத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாலாம். ஸோ வந்து அப்போ என்ன சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அவ வந்து ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஸோ வந்து போகிறா வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஐ ஃபவுண்ட் இட், ஷி கிரைட், ஐ ஃபவுண்ட்
ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங். ஸோ அவள் போய் அங்கே பார்த்துட்டு கிரைடுன்றதுனா அழுகுறது கிடையாது, அவள் அந்த மாதிரி கத்துறா, ஐயோ கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏதோ விஷயம் கண்டுபிடிச்சோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல கத்துவோம்ல, அந்த மாதிரி அவள் கத்துறா ஐ ஃபவுண்ட் சம்திங் அப்படின்னு சொல்றா. அண்ட் நவ் பேர் ஃபுட் ஷீ ரேன் பிரீத்லெஸ்லி டுவர்ட்ஸ் ஹிம் இன் இட்ஸ் அவுட் ஸ்ட்ரெச் ஹேண்ட் அவுட் பர்ஸ்டில் ஆஃப் ஓல்ட். சோ அது கண்டுபிடிச்சு அவன் என்ன வெறும் கால ஓடி வரால, மூச்சு பிடிக்க ஓடி வந்துட்டு இந்தா அவங்க மெடல்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குடுக்கறாராம். He took it from her and turned it over his palm. So, அவர் கையில் அதை வச்சு திருப்பி பார்க்கறாராம். It is the iron cross, she asked eagerly. இதுதான் அந்த iron cross அப்படின்னு வந்து ஆர்வமா கேட்கறாளாம். Yes, he said, this is it. So, ஆமா இதுதான் அது அப்படின்னு சொல்றாராம். Now I know why you came. You wanted to see if it was still in the tree. So, இப்போ நான் இப்போ தெரியும் நீங்க எதுக்கு வந்தீங்க, இது இன்னும் அங்க இருக்கதா இல்லையான்னு பார்க்க தானே வந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். You may be right. I am not really sure why I came. But you can keep the cross. You found it after all. So, வந்து நீ என்ன கரெக்டா, ஆமா ஒரு வேளை இது வரைக்கும் நான் வந்திருக்கலாம், பட் ஆனா எனக்கே தெரியல எதுக்கு நான் இங்க வந்தேன்னு தெரியல. அதனால வந்து நீ வந்து இந்த கிராஸ வச்சுக்கோ, ஏன்னா நீ தானே கண்டுபிடிச்சி எடுத்த, அதனால அப்படி சொல்றாரு. No, you keep it. It's yours. அவன் பொண்ணு சொல்றா, இல்ல இது வந்து உன்னோடது, நீங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. But it could remain in the tree for another 25 years if you haven't climbed up to look for it. அவர் சொன்னாரு, நீ வந்து இப்ப ஏறி போய் பாக்கலன்னா இன்னும் அடுத்த 25 வருஷத்துக்குமே அது அங்கதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப என்ன சொல்றாருன்னா, பட் இஃப் யூ ஹாவன்ட் கம் பேக் அகெயின், ஒருவேளை நீங்க திரும்பி வராம இருந்தா என்னால அது கூட எடுத்துக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன் ஹி செட், கெட்டிங் அப் அண்ட் பிளேசிங் த மெடல் இன் அ ஹேண்ட், இட் வாஸ் இன் த கிராஸ் ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். ஸோ ஒரு கரெக்டான நாள்ல கரெக்டான டைம்ல ஒரு கரெக்டான பர்சனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஞ்சி எழிஞ்சி அவர் வந்து மெடலை வந்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு, நான் ஒன்னும் இந்த மெடலுக்காக வரல, நான் என்னோட சின்ன வயசு ஞாபகத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாராம். She didn't understand that, but she walked with him to the gate and waited where the road turned. He looked back and waved to her. Then he quickened his step and moved briskly towards the bus stop. There was a sprightness in his step and something cried out in his heart. ஸோ அவர் வந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அவர் என்ன ஏன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இருந்தாலும் அந்த கேட்டு வரைக்கும் அந்த பொண்ணு நடந்து வரா. அவர் வந்து ரோடு கிராஸ் பண்ணி போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்து அவர் திரும்பி பார்த்தா அவருக்கு டாட்டா காட்டுறாரு. காட்டிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ரொம்ப பிரிஸ்கா நடக்கிறாரு, ரொம்ப ஆக்டிவா நடக்கிறாரு. அவர் மனசுல இருந்து ஏதோ பாரம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. The mango-scented summer breeze made the blood course in the wind and he forgot for a moment that he couldn't climb the tree. So, அங்க ஒரு மாம்பழம் மரம் இருக்கு, நல்ல மாம்பழம் ஸ்மெல் அடிக்குது, அங்க மாம்பழம் பழம் வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நான் ஐயோ நம்மளால மரம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாராம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. அண்ட் இது வந்து இந்த லெசன் வந்து நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. பாய், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.